ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டே டூ சமய மாதம் வந்து முடிஞ்சிருக்கு பிக்பாஸ் எயிட்டில். அதேமாதிரி இந்த பிக்பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சீசனாக அமைஞ்சதே கிடையாதுன்னு நிறைய பேரும் கருத்து சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு அப்படியே சோனங்கி மாதிரி, அதாவது சோம்பேறித்தனமாக போகும். அந்த வாரம் முடியதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளே பரபரப்பாக வந்து ஃபஸ்ட்டு 24 hours ஒரு எலிமினேஷனு, அப்பயே வந்து கேப்டன் டாஸ்க்கு, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க அப்படி நம்ம தான் போயிட்டுருக்கு. சரி, இன்றைக்கி நாள் எப்படி போச்சு அப்படி கேட்டிங்கன்னா, அர்ச்சனாவாக மாறுற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் துடிக்கிறாங்க. ஏன்னா அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைட்டிலை வின் பண்ணதுனால அவங்க என்னென்னலாம் ஹைலைட்டில் ஆனாங்களோ, அவங்க அழுத விஷயங்கள் ஹைலைட் ஆச்சு, அவங்க எதிர்த்த விஷயங்கள் ஹைலைட் ஆச்சு, அதுக்கப்புறம் சண்டை போட்ட விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹைலைட் ஆச்சுல, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து தன்னை வந்துட்டு ஒரு முழு அர்ச்சனாவாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு செட் ஆகலன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக அதை பண்ணுறாங்களோ அதை அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுன்றதை புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து ஒரு தர்ணா போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் போய் மிங்கிள் ஆகிக்கிறாங்க, திரும்ப ஆனாலும் தனியாக தான் படுக்கிறாங்க. எதுக்கு? இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருக்கலாமே. இப்போ எல்லாம் ஒன்றா படுக்கிறாங்க, எதுக்காக படுக்கிறாங்கன்னா அந்த டிசிஷன் வந்துட்டு அவங்க எடுத்துட்டாங்கன்ட்டு. ஆனால் அந்த டிசிஷனில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே படுக்கிறாங்க, திரும்பியும் உள்ளே போகிறாங்க. அதுக்கு வந்துட்டு உள்ளே எல்லாருமே சேர்ந்து ஒன்றா படுத்துக்கலாமே. இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் பண்ணணும், அதையும் வந்து சொல்கிறாங்க சுனிதா கிட்டே. நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன், தப்போ கரெக்டோ, ஆனால் நான் பண்ணுறது நல்லா இருக்கா இல்லையா அப்படி கேட்கும்போது சுனிதா டென்ஷன் ஆகிட்டாங்க. இதுலேயும் இன்னொரு இது, அந்த பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு பாருங்க, அதாவது பொண்ணு டீம்லேருந்து ஆண் டீமுக்கு ஒரு டீம் ஒருத்தங்க போனோம், ஆண் டீம்லேருந்து ஒருத்தங்க இவங்களுக்கு போனோம், அதாவது அவங்க டீம்களுக்கே வந்துட்டு ஒர்க் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் டீம்லேருந்து வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு பெண்கள் சார்பாக விளையாடணும் சொல்லிட்டு பெண்கள் டீமுக்கு போகணும், பெண்கள் டீம் வந்து ஒரு பெண் வந்துட்டு ஆண்கள் டீமுக்கு போகணும் ஆண்களுக்கு சார்பாக விளாட்ற மாதிரி. ஆனால் வந்துட்டு அவங்க உண்மையாக எதுக்கு விளாட்றாங்கன்றது அவங்கள பொறுத்தது அந்த மாதிரி. அதேமாதிரி யார் விளாட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர். ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து அங்கே வந்து டிஸ்கஷன் நடக்குது. இங்கே வந்து பாய்ஸ் டீமில் டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுறாங்க, முத்துக்கு போடணும். ஆனால் கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு முதல் வந்து ஜாக்லி நான் போகிறேன்றாங்க, பவித்ரா கொஞ்சம் கம்முன்னு தந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தர்ஷிகா வந்து பவித்ரா நாமினேட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்லினுக்கு பாவம் பார்க்க மாட்டாங்க, உனக்கு நான் பாவம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பாவம் பார்த்து ஏதாவது விஷயங்கள் சொல்லுவாங்க, நீ கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஜாக்லின்னா எல்லாம் தெரிஞ்ச போகணும், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டெரர் பீஸ் அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்றாங்க. இவங்க வந்துட்டு அதை புரிஞ்சுக்க மாட்றாங்க. அதே மாதிரி தான் சுனிதாவும், இல்லைம்மா அந்த பொண்ணு அந்த மாதிரி இருக்கும், மூஞ்ச பார்த்தா பாவம் தெரியாதுன்னு சொன்னதுக்கு, ஓ அப்போ நான் பெட்லேயே படுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு இவங்களும் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் உக்காந்தாங்க, அங்கே போய் தர்ஷிகா கிட்ட பேசுகிறாங்க, தர்ஷிகா நார்மலாக தான் சொல்கிறாங்க, இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போய் தனியாக அழுகுறாங்க. இந்த அழுகும் போது ஒரு விஷயம் நடந்துச்சு, இது யாரும் நோட் பண்ணிங்கன்ற சொல்லுங்கள். நம்ம ஜெஃப்ரி ஸ்ட்ரெயிட்டாக போனார், அந்த அக்காவோட யார் ஜாக்லின் அக்காவோட அந்த இது ஷால் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, அக்காக்கா அழாதீங்க அழாதீங்கன்னு. இவரை வந்துட்டு இவர் பண்ணுற விஷயங்களாம் ஒரு சில பேர் நோட் பண்ணிட்டு அடுத்து நிக்சனாக வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி பதறாங்க. எனக்கே பதட்டமாக இருக்குது, ஏன்னா நிக்சன் வந்து நிறைய ஹேட்டர்ஸ்லாம் சம்பாரிச்சு தான் வெளியே போனாப்புல. ஆனால் அவர் வந்துட்டு அவரோட சோஷியல் மீடியாலாம் அப்படி அப்படின்றாரு, ஆனால் வந்துட்டு அந்த பேரெல்லாம் மறைக்க முடியாது. ஆனால் அதே மாதிரி இவர் வந்துடுவாரோன்றது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இவர் நல்ல ஒரு திறமையான ஒரு சின்ன பையன், எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க கையில் போய் டேட்டோலாம் செக் பண்ணி பார்க்குறாராம், கரெக்டாக தான் போட்டிருக்காங்களா, ஏன்னா இவர் போய் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏன் அவங்களுக்கு. அதே மாதிரி ஜெஃப்ரி இன்றைக்கி என்ன பண்ணிட்டு முத்துக்குமரனும் நம்ம ஜாக்லின்னு பேசிகிட்டு இருக்காங்க, நடுவில் போயிட்டு அக்கா சாப்பிட வாடும்போது இவர் ஒரு நிமிஷம் இருப்பா நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு டென்ஷன் ஆகிட்டாப்புல. எனக்கு அப்படி தோணுது, பிரதீப் கிட்ட இப்படி தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நிக்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அப்பயே நான் சொன்னேன், இது வந்து வாலண்டியராக அவர் வந்து வேணுட்டுமே அவரை வந்து நிரூபிக்கணும், அங்கே நான் வந்து ஒரு டெரர் பேசி நிரூபிக்கணும் பண்ணுறாருன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்துட்டு அப்பெல்லாம் கிடையாதுன்னாங்க, கடைசியில் என்னாச்சு. இப்போ இதுவும் இவர் பண்ணுறா அதே மாதிரி இருக்குது, என்ன போகுது தெரியல. அது ஒரு பக்கம். அதே மாதிரி பிக்பாஸ் வந்து ஒரு சூப்பரான பவர் வர கொடுத்துட்டாரு, அவங்க வந்து டைரெக்டாக நாமினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து யாரை நாமினேட் பண்ண போகிறாங்கன்ற விஷயங்களும் தெரியல, ஆனால் அதுக்கு உண்டான சூழ்நிலையும் அவங்க அமைச்சிட்டு தான் இருக்காங்க பிக்பாஸ் டீம்லேருந்து. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராசரின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா 25%, இன்னும் அதிகமாக போச்சுன்னா 50% அந்த பொருளை எடுத்துரும், அதுக்கு மேலேயும் போச்சுன்னா நாங்கள் கொடுக்குறத வச்சு தான் நீங்கள் சமைக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பாய்ஸ் டீமில் 3 பேர், கேர்ள்ஸ் டீமில் 3 பேர், எல்லாருமே எல்லாம் கரெக்டாக எடுத்தாங்க. கேர்ள்ஸ் டீமில் என்ன பண்ணிட்டாங்க, 2 உப்பு பாக்கெட் எடுத்து போட்டாங்க. இது தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களா தெரியல, அவங்க 2 பாக்கெட் எடுத்து போட்டுட்டாங்க, இவங்க உப்பு எடுக்கல. எடுக்கணும்னு நினச்சிருந்தா கூட அவங்க போட்டுறத வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம், இவங்க எடுக்காமல் விட்டாங்க. அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, உப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணோம், என்னென்னா தண்ணி, இந்த தண்ணிக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ஃபேட் பண்ண வச்சுருக்காங்க இல்லையா, நாங்கள் எப்பயுமே தண்ணி வந்து வந்து குடிச்சுப்போம், அதை வந்து நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னா
இந்த புதுசாக ரூல்ஸ் போட்டாங்க பாருங்கள், பெண்கள் டீம்லேயும் ஆண்கள் டீம்லேயும் இந்த ரூல்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க வச்சா இவங்க வந்து எனக்கு உப்பு வேண்டாம், எனக்கு உப்பு வேண்டாம், நான் ஒரு வாரம் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யம் பண்ணுவாங்க. பார்த்தா சுவாரஸ்யமே பண்ணாமல் சரின்ட்டாங்க. இன்னையா பாய்ஸ் டீம் கொஞ்சம் கெத்தாக ஏதாவது பண்ணுவீங்க, ஏன்னா கேர்ள்ஸும் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க மொக்கையாக விட்டாங்க, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி அவங்க டீமில் வந்து ஜாக்லின் என்ன பண்ணாங்க, உப்பு சத்தியாகிரகம் பண்ணலாம், உப்பு வந்துட்டு நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு சமைக்கிறதுக்கு நீங்கள் இடமும் கொடுக்க தேவையில்ல, நாங்கள் கம்முன் இருக்கோம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அது செட் ஆகல பொழுது, அப்புறம் நாங்கள் உப்பு கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டு கடைசியில் அதுக்கு போய் இதை மாதிரி பண்ணாங்க. அதேமாரி முத்துக்குமரன், முத்துக்குமரனை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும், ஏன்னா இந்த பிக்பாஸ் 8ல் கண்டிப்பாக இவர் ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறார். அதேமாரி அசீமை பற்றி ஒரு விஷயம் வேறு சொல்லிட்டாப்புல, என்னென்னா அவர் அசீம்னு பேரெல்லாம் சொல்ல, ஒரு சீசனில் வந்துட்டு ஒருத்தர் டாக்ஸிக்காகவே விளையாண்டார், கடைசியில் அவரே வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு போயிட்டாப்புல அப்படின்னு சொன்னார். மோஸ்ட்லி பற்றினா அந்த பேர் வாங்கினதே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் மட்டும்தான். அவருக்கு நிறைய ஓட்டு வந்தாலும் இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு வந்தது, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க அவர் உண்மையிலே அவர் அப்படித்தானே அப்படின்னு. என்னுடைய கருத்துன்னா அவர் வந்து அவரோட கேம் கொஞ்சம் லைட்டாக அப்படி இருந்தாலும் அந்த விளையாண்டாங்க பார்த்தீங்களா அவங்கள அளவுக்கு கிடையாது, அதனால் அவர் வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சு அவரோட விஷயங்கள் நல்லா சூப்பராக போச்சு. மற்றபடி இவரை விட மோசமாக தான் உள்ள நிறைய பேர் இருந்தாங்கன்றது அந்த சீசனோட ஸ்பெஷலே, அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவர் அசீம் பண்ண விஷயத்தை வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டே வந்துட்டு இவர் என்ன பண்ணிட்டார், ஒரு சில விஷயங்களை வார வாரம் பண்ணி நாமினேஷன்ஸில் வந்து அவருக்கு பிடித்த ஆட்டில் வந்து ஓட்டு போட வைக்கிறார், ஓட்டு போட வைக்கல, ஓட்டு போட பழக்கப்படுத்துறார். ஸோ இது வந்து நாளடைவை நாளடைவை என்ன ஆகுதுன்னா ஓட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஈஸியாக இருக்கும், இப்போ டிஃபிகல்ட்டியான டைம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க பழக்கமாகிட்டு ஓட்டு போடுவாங்க, அந்த டைமில் யார் யாரெல்லாம் விருப்பமாக இருக்காங்களோ அவங்களும் ஓட்டு போடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஓட்டு கண்டிப்பாக வரும், அந்த ஃபார்முலா தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்ற மாதிரி சூப்பராக சொல்லி மாஸ்டராக, அதாவது மைண்டெலாம் பயங்கரமான ஒரு விஷயம். அதேமாரி பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு தெளிவாக பேசுகிறாரு. அதேமாரி இப்போ வந்து இப்போ கேர்ள்ஸ் இங்கே ஒரு போயிட்டாப்லையா, அங்கேயும் ஒரு செக் வைக்கிறாரு, யாரை வந்து டார்கெட் பண்ணுறாருன்னா ஜாக்லின் தான் டார்கெட் பண்ணுறாரு, ஜாக்லின்கிட்ட போய் பேசுகிறாரு, இந்த அவருக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு இணைப்பை உண்டு பண்ணுறாரு. அதேமாதிரி நைட்டு வந்துட்டு ஜாக்லின் தனியாக படுக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு அதெல்லாம் நானும் தனியாக வந்துட்டு உங்கள் கூட படுக்க போகிறேன், வெளியே தான் படுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபேட்மெண்ட்களை சொல்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்து பார்த்து பயங்கரமாக பண்ணுறாரு. அதேமாதிரி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு, உமன்ஸ் கார்டு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அதையும் அப்பப்போ கேமரா முன்னாடி பதிவும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக. அவர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிக்பாஸ் 8ல் வந்துட்டு வேறு லெவலான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறார் அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது. அதேமாரி ஆணித்தனமாகவும் சொல்கிறார், நான் இந்த பிக்பாஸில் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி, உண்மையிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதேமாதிரி ஒரு சில பேரில் வந்து நம்ம இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம், தீபக்லாம் சுத்தம், தீபக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து கொஞ்சம் அரகண்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஜாக்லின் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தால் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார், கொஞ்சம் ஃபேஸே வந்துட்டு ஹீரோ ஃபேஸ் வந்து அப்படி லைட்டாக வில்லன் ஃபேஸ் மாதிரி மாறுது. அதேமாரி சுனிதா ஒரு சில பேர் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, அமுதவாணன் வந்து நல்லா காமெடி பண்ணுவார்னு நினச்சோம், பழசு கடைசியில் பார்த்தா அமுதவாணன் பயங்கரமான வில்லனாக மாறினார் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி சுனிதாவோட மூஞ்சி அதேமாதிரி டெரரிஸாகவே இருக்குது. அதேமாரி இந்த பாரதி கண்ணம்மா ஹீரோ அருண், அப்புறம் அந்த அஞ்சிகாலம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சத்யான்றவர் வந்துட்டு பார்வையாளராக மாறிட்டாப்புல, பிக்பாஸில் வந்து பார்வையாளர் ஆல்ரெடி வெளியில் வந்து லட்சக்கணக்காக பேர் இருக்காங்க, உள்ளேயே வந்துட்டு ஒரு ஒரு சீசனுக்கு இந்த பார்வையாளன்ற ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்குறாங்களோ, டைட்டில்னர் அவங்க வராங்களோ, ரன்னராக வராங்களோ இல்லையோ, இந்த பார்வையாளர் அப்படின்றத வந்து ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி சீசனில் வந்து உங்களுக்கு பிடித்த பார்வையாளர் யாருன்றத சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு இன்றைக்கி எபிசோடு எப்படி பிடிச்சிருந்ததா இல்லைன்றத சொல்லுங்கள். அதேமாதிரி ஜாக்லின் வந்து அர்ச்சனாக மாறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே, அது அவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுள் ஆகல, அதேமாதிரி மைனஸ் தான் கொடுக்குன்றது தெரியாமல் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த பிக்பாஸ் 8ல் இப்போதைக்கு இவங்க தாங்க டஃப்பான கண்டிஷன்னு யாரை சொல்வீங்க? அதேமாதிரி நம்ம சேனல் வந்து டெய்லி ஓட்டிங் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.